வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரை நரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரெங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சில நாட்களுக்கு முன் நான் வாசிக்கும் பழக்கத்தை பற்றி சொன்னேன் அது எப்படி நம்மை வாழ வைக்கும் என்றும் மறதை நோயிலிருந்து காப்பாற்றும் என்றும் சொன்னேன் அதைக் கேட்ட என் நண்பர் தணிக்கையாளர் நடராஜன் ஒரு கருத்தைச் சொன்னார் நான் பிகாம் படித்த காலத்தில் எம்எல் டேனன் என்பவர் எழுதிய பேங்கிங் லா அண்ட் பிராக்டிஸ் என்ற புத்தகத்தில் நான் படித்த வரிகள் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கின்றன என்று சொல்லி சில வரிகளையும் சொன்னார் பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் பற்றிய சில வரிகளை சொன்னார் இதில் வேடிக்கை என்னவென்றால் அவருக்கு ஒன்பது வருடங்களுக்கு பின் நான் பிகாம் படித்த பொழுதும் அதே புத்தகம்தான் பாடநூலாக இருந்தது இதிலே ஒரு வாழ்வியல் தத்துவம் அடங்கியிருக்கிறது எம்எல் டேனன் புத்தகமும் சரி மூன்றாம் ஆண்டு பிகாமிற்கு நாங்கள் படித்த இ வெங்கடேசன் எழுதிய மெர்கன்டைலா புத்தகமும் சரி மிகவும் அற்புதமான ஆங்கில நடையில் எழுதப்பட்டவை அவை கவிதை புத்தகங்கள் இல்லைதான் அவை உரைநடை புத்தகங்கள் தான் அவை காதல் துப்புரியம் கதை போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை வர்ணிக்கவில்லை மிகவும் காய்ந்து போன விஷயங்களான ட்ரை சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்வார்களே வங்கிகள் குறித்த சட்டத்தையும் வணிகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டத்தையும் தான் அவை போதிக்கின்றன ஆனால் அதில் தான் எத்தனை நயம் ஒரு ஒப்பந்த முழுமை பெற அது இருதரப்பினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்ல வந்த இ வெங்கடேசம் சின்ஸ் மைன்ஸ் அன்எக்ஸ்பிரஸ்டு கெனாட் பி டேக்கன் கோட்ஸ் என்று தொடங்கி சட்ட நுணுக்கங்களை அழகாக அதே ஆங்கில நடையில் சொல்லி கொண்டு போவார் அவருடைய ஆங்கிலத்தில் ஒரு அழகான கவித்துவம் இருக்கும் இந்த இரு நூலாசிரியர்களின் வார்த்தைகளும் நமக்கு எளிதில் மனப்பாடமாகிவிடும் நான் பிகாம் படித்த பொழுது என்னுடைய சீனியர் மாணவர் ஒருவனுக்கு மெர்கன்டை தாளை திருப்பவும் எழுத வேண்டும் என்று பல்கலைக்கழகம் ஆணையிட்டு விட்டது அவன் பிகாம் இறுதி பரீட்சை தேர்வை எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருந்த பொழுது அவனுடைய முடிவை நிறுத்தி வைத்து ரிசல்ட்ஸ்வர் வித்துகள் இந்த தேர்வை மீண்டும் எழுத வேண்டும் என்று பல்கலைக்கழகம் சொல்லிவிட்டது அந்த மாணவன் அழுது கொண்டிருந்தான் அவனுக்கு மட்டும் பிரத்யேகமாக தேர்வு நடத்தப்பட்டது அவன் தேர்வு எழுதுவதை கண்காணிக்க மூன்று பேராசிரியர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருந்தார்கள் என்னடா விஷயம் என்று கேட்டால் முதல் முறை தேர்வு எழுதிய பொழுது அந்த மாணவன் அந்த ஈ வெங்கடேசன் புத்தகத்தின் வரிகளை அப்படியே எழுதியிருக்கிறார் அவன் புத்தகத்தை தேர்வு அறைக்குள் சென்று காப்பி எடுத்திருக்கிறான் ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்கிறது என்று மறுதேவு வைத்தார்கள் மூன்று பேராசிரியர்களின் கண்காணிப்பில் அந்த நூலின் வரிகளை பார்க்காமல் அப்படியே எழுதியிருக்கிறான் அந்த மாதவன் பல்கலைக்கழகத்திலேயே மெர்கன்டைல்லா என்ற ஒரு தியரி பாடத்தில் எண்பது சதவிகித மதிப்பெண் பெற்று தேறிய ஒரே மாணவன் என்ற பெருமையுடன் அவன் கல்லூரி படிப்பை முடித்தான் உன்னால் எப்படி இதை நினைவு வைத்துக்கொள்ள கொள்ள முடிகிறது என்று அந்த மாணவனை பொழுது அவன் சொன்னான் அது என்னமோ தெரியல சார் இந்த புஸ்தத்தை ஒரு தூரம் படித்தா போதும் அப்படியே மனசில் பதிஞ்சிருது அப்புறம் நானே நினைச்சாலும் என்னால் மறக்க முடியலை எம்எல் டேனன் இ வெங்கடேசன் என்ற இந்த நூலாசிரியர்களிடம் அப்படி என்ன சிறப்பு அப்படி என்ன கவர்ச்சி இவர்கள் தாங்கள் சொல்ல வந்ததைத்தான் சொன்னார்கள் இவர்கள் நூலில் ஒரு வார்த்தை கூட தேவைக்கு அதிகமாக இருக்காது இவர்கள் வெட்டியாக பக்கங்களை நிரப்பவில்லை ஊர்க்கதை பேசவில்லை ட்ரை சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லுவோமே அப்படிப்பட்ட வங்கிகளின் சட்டம் வணிகவியல் சட்டம் பற்றித்தான் இவர்கள் நூல்கள் இருந்தன இவர்கள் சொல்ல வந்த விஷயம் சலிப்பூட்டுவது தான் ஆனால் சொன்ன முறைதான் இந்த நூல்களின் சிறப்பு இந்த நூல்களின் கவர்ச்சி இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை பற்றி இந்த உலகம் அவ்வளவாக கவலைப்படுவதில்லை அதை எப்படி சொல்கிறீர்கள் என்பதை பற்றித்தான் உலகம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது ஹவ் யூ சே இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் யூ சே ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு வென் யூ டெல் சம்படி டு கோ டு ஹெல் டூ இட் இன் சச் அ வே தட் லுக் ஃபார்வர்ட் டு த ட்ரிப் ஒருவனை நரகத்திற்கு போ என்று நீங்கள் சொல்ல நேர்ந்தாலும் அந்த பயணத்தை அவன் எதிர்நோக்கும் விதமாக அதை நயமாக சொல்ல வேண்டும் இனிமையாக சொல்ல வேண்டும் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது இனிய உளவாக இன்னாத கூறல் கடியிருப்ப காய்கவர்ந்தற்று என்று நமது வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் நம் மனதில் அன்பும் நல்ல எண்ணங்களும் இருந்தாலும் அதை சரியாக வெளிப்படுத்த தெரியாமல் நாம் மனித உறவுகளை சொதப்பி விடுகிறோம் அதற்கு எப்படி பயிற்சி எடுத்துக்கொள்வது என்று பலர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் சிலருக்கு எழுத வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் வாழ்க்கையில் பல சுவையான அனுபவங்களை பெற்றிருப்பார்கள் அதை எப்படி எழுதுவது என்று தெரியாது இவர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுப்பது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே ஒரு விடைதான் இருக்கிறது ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் அதில் நம் மனதில் இருப்பதை வெளிப்படுத்திவிட வேண்டும் அதே சமயம் அது கேட்பவருக்கு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் இதைத்தான் அந்த இரண்டு ஆசிரியர்களும் எம்எல் டேனரன் இ வி வெங்கடேசம் செய்து பெயரை வாங்கி கொண்டு போனார்கள் இதற்கு நாம் எப்படி பயிற்சி எடுத்துக்கொள்வது நான் ஒரு வழி சொல்லித் தருகிறேன் கொஞ்சம் அதிரடி பயிற்சி தான் ஆனால் நிச்சயமாக இதில் வெற்றி கிட கிடைக்கும் உங்கள் வயது இருபதோ அறுபதோ எண்பதோ எனக்கு தெரியாது உங்களுடைய ஒரு கற்பனை காதலனுக்கு அல்லது கற்பனை காதலிக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் எப்படி எழுதுவீர்கள் ஒரு திரைப்படத்தில் கவுண்டமணி தன்னுடைய காதலிக்கு கடிதம் எழுதுவது போன்ற ஒரு காட்சி வரும் அன்புள்ள காதலிக்கு உன்னுடைய அன்பு மாமனின் அநேக கோடி ஆசீர்வாதங்கள் என்று அந்த கடிதத்தை எழுத தொடங்குவார் அப்படி நீங்கள் கடிதம் எழுதினால் உங்கள் காதலி அந்த கடிதத்தின் அடுத்த வரியை நிச்சயம் படிக்க மாட்டாள் உங்கள் உணர்வுகளை எல்லாம் வார்த்தைகளாக்க வேண்டும் எப்படி செய்வீர்கள் தினம் தினம் இதை செய்து பழகுங்கள் அந்த கடிதத்தை யாரிடமும் கொடுத்து விடாதீர்கள் பின்னால் அதுவே பிரச்சனையாகிவிடும் தினம் அதுபோல் கடிதம் எழுதிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் உங்கள் எழுத்திற்கு ஒரு வசீகரம் வந்துவிடும் ஒரு வசியம் வந்துவிடும் அது படிப்பவர்களை ஈர்க்க ஆரம்பித்துவிடும் அதன் பின் நீங்கள் பெரிய எழுத்தாளன் விடலாம் அதை விட முக்கியம் அந்த வசியமும் வசீகரமும் உங்கள் பேச்சில் வந்துவிடும் உங்களை அனைவரும் மதிப்பார்கள் நீங்கள் சொல்வதை அனைவரும் கேட்பார்கள் என்ன வரலோட்டி நான் நாற்பத்தஞ்சு வயசு குடும்பத் தலைவி நான் லவ் லெட்டர் எழுதுறேன் நல்லாவா இருக்கும் நான் எழுபது வயசு ரிட்டையர்ட் டீச்சர் சார் நான் லவ் லெட்டர் எழுதுனா அசிங்கம் என்று சொல்கிறீர்களா சரி வேண்டாம் காதல் கடிதம் எழுதாதீர்கள் இறைவனுக்கு காதல் கடிதம் எழுதுங்களேன் காதலும் பக்தியும் ஒன்றுதானே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்றுதானே திருஞானசம்பந்தர் உருகுகிறார் இறைவன் மேல் உங்களுக்குள்ள காதலை ஒரு கடிதத்தின் மூலம் வெளிப்படுத்துங்கள் அதனால் உங்கள் மனம் ஒருமுகப்படும் உங்கள் அன்பு ஆழமாகும் இதில் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டால் உங்கள் எழுத்து மற்றவர்களை தன்பால் ஈர்க்கத் தொடங்கும் உங்கள் பேச்சு மற்றவர்களை கவரத் தொடங்கும் வார்த்தைகள் மேல் ஆளுமை வர வர உங்கள் மனம் இன்னும் செம்மைப்படும் சிந்திப்பது என்பது மொழி சம்பந்தப்பட்ட விவகாரம் தான் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மொழி இல்லாமல் நம்மால் சிந்திக்கவே முடியாது மொழியை பற்றி ஒன்றுமே தெரியாத சிம்பன்சி வகை குரங்குகளுக்கு சிந்தனை என்பதே கிடையாது அதனால் தான் அவற்றின் பரிணாம வளர்ச்சி அதோடு நின்றுவிட்டது மொழியின் மேல் ஆளுமை வர வர நம் சிந்தனை சிறக்கும் மனித உறவுகள் மேம்படும் வாழ்க்கை இன்னும் இனிமையாகும் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து நீங்கள் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்